மட்டக்களப்புக்கு நான் உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நான் மட்டுநகர் திவா. மட்டக்களப்புக்கு வெளியிடத்திலிருந்து வந்து பின்னேரம் ஒரு 3 மணி நேரத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆளாக இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் இதில் மட்டக்களப்பு நகரத்திலேயே சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு 4 இடங்களை சொல்லப்படுறேன். அதில் முதலாவதாக நான் காந்தி பார்க்க சொல்லுவேன். காந்தி பார்க்கில் ஒரு 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பெட்டிக்லோ கேட் என்ற ஒரு இடம் இருக்குது. நல்ல புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒல்லாந்தர் கோட்டைக்கு போகலாம். அந்த ஒல்லாந்தர் கோட்டைக்கு நீங்கள் நடந்தே போகலாம். நடந்து போகிற நேரமே நீங்கள் கோட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு பிறகு வெபர் ஸ்டேடியம் இருக்குது. அதுக்கு பிறகு மட்டக்களப்பு மாநகர சபையெல்லாம் நார்மலாக அதில் பார்த்துக்கொண்டே போகலாம். அங்கே மேலே ஒல்லாந்தர் கோட்டைக்கு போனீங்கன்னு சொன்னால் மேலே பீரங்கிகள் இருக்குது. அதோட ஒல்லாந்தர் அந்த கட்டிடக்கலைகள் இருந்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதிலிருந்து நேரடியாக பார்க்குற நேரம் அந்த கல்லடி பாலத்தில் ஒரு வியூவையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் கல்லடி பாலத்துக்கு வர வேணும். கல்லடி பாலத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் நடந்து போக இயலாது. நீங்கள் ஓட்டோ பிடிக்க வேணும். இல்லாட்டி எது பைக் எதுவும் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் பைக்கில் தான் போக வேண்டியிருக்கும். என்றால் அதிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியிருக்கும். அது கல்லடி பாலத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் கல்லடி பாலத்தில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா பழைய பாலம் இருக்குது, புது பாலம் இருக்குது. பழைய பாலம் ஒரு இரும்பு பாலம். அதுதான் இலங்கையிலேயே நீளமான இரும்பு பாலம் என்று சொல்லப்படுது. இந்த பாலத்துக்கு கீழே தான் மட்டக்களப்பு வாவியை ஓடிக்கொண்டிருக்குது. மீன்பாடும் தேனாடு என்று தான் மட்டக்களப்பு சொல்லுவாங்க. அந்த மீன்பாடும் தேனாடு என்று பேர் வாரத்துக்கு காரணமானது இந்த மட்டக்களப்பு உப்பேரி தான். அதுதான் நாங்கள் பேட்டிங்கோ லெகோன்னு சொல்லுவோம். இந்த வாவியில் தான் பாடு மீன்கள் இருக்குது. அதோட இந்த பாலத்துக்கு கீழே இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸில் தான் அந்த பாட்டு சத்தமும் கேட்கும். அது ஒரு அமைதியான நேரம் எப்போ இருந்தாலும் அந்த சத்தம் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதிலேயே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளலாம், சுற்றி வளைச்சும் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்கும். அதுக்கு பிறகு கல்லடி பீச்சுக்கு போகலாம். இதுக்குன்னு நீங்கள் ஒரு வாகனத்தை தான் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஏன்னா இது ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் இல்லை. நீங்கள் கல்லடி பீச்சுக்கு போய் இருக்கிறவங்கள மிச்ச டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே நேரம் உங்களுக்கு கல்லடி பீச்சில் சாப்பிட்றதுக்கான சாப்பாடுகளும் கிடைக்கும். பக்கத்தில் சுற்றி வளைச்சி கடைகள் தான் இருக்குது. கரவலை மீன்பிடி நடக்கும். நீங்கள் ஆகலும் இரவில் போயிட்டீங்கன்னு சொன்னால் அதை பார்க்க இல்லாது ஒரு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 5 மணிலேருந்து ஒரு 6-6:30 கடையில் போனீங்கன்னு சொன்னால் சிலவில் கரவேலை மீன்பிடி எடுக்கிறதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்பான்ஸ் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். பிரயோசனமான விஷயங்களை பகிர்வோம். நன்றி.